ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பக்கப்படுற விநேரம்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற ஆடி கிருத்திகைக்கு முருகருக்கு தனியாக அபயவிரதம் வச்சு எப்படி வந்து ஸ்பெஷலாக அலங்காரம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி அலங்காரங்கள் வந்து கந்தக்கோட்டம் திருப்பரூர் போன்ற முருகர் கோயிலில் வந்து பண்ணுவாங்க இப்போ முதல்ல இந்த மாதிரி ஒரு துணி எடுத்திருக்கேன் இதுக்குள்ளே வந்து இன்னொரு துணியை வச்சு மடிச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதை வந்து மடிச்சுட்டு முருகருடைய மார்பு பகுதியிலிருந்து கால் வரைக்கும் வச்சு கட்டிடணும் கைகளை வந்து மறைச்சிக்கணும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இடுப்பில் வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து எக்ஸ் வடிவில் வந்து நம்ம கட்டிக்கணும் அப்புறமா இந்த மாதிரி கீழே வந்து வச்சு கட்டிக்கணும் நல்லா கட்டியாச்சு அடுத்ததாக வந்து நான் இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இடுப்பு பகுதியோடு வச்சு கட்டிக்கணும் இது வந்து அபயவரதத்தை வந்து வைக்கிறதுக்காக இப்போ இந்த கம்பி கட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து மேல் துணி சாத்திடலாம் நான் வந்து டார்க் கலர் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி டார்க் கலர்ஸில் போது வந்து நம்ம போடுற நகையை வந்து தனியாக எடுத்துக்காட்டும் இதை வந்து நம்ம ஆல்ரெடி கட்டியிருக்கிற திண்டோடு சேர்த்து கட்டிக்கணும் இப்போ அடுத்ததாக இந்த அபய வரதத்தை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இது உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே கூட அலங்காரம் பண்ணலாம் அந்த அபய இருக்கக்கூடிய ஹோல்ஸில் வந்து இந்த கம்பியை நம்ம வந்து நுழைக்கணும் நுழைச்சிட்டு அதுக்கப்புறமா மடக்கி விட்டுறணும் அப்போ வந்து நமக்கு ஸ்டிஃபாக நிற்கும் கடைசியாக கொஞ்சம் திருத்தங்கள்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம் இப்போ இந்த வரது வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக வந்து நகை சாத்திடலாம் எப்பவுமே பெரிய நகையிலேருந்து சின்ன தான் சாத்தணும் இப்போ தான் இன்னொரு நாங்கள் வந்து மேலே சாத்திடலாம் இதை வந்து நீங்கள் சாத்திட்டு கயிறு போட்டு கட்டிடலாம் அப்படின்னா வந்து குண்டூசி கூட போடலாம் இப்போ இந்த டாலர்லாம் வந்து சாத்திடலாம் நான் இன்னைக்கு ரெண்டு ஹாரமும் ரெண்டு டாலரும் சாத்திருக்கேன் இந்த மாதிரி ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி வந்து சாத்தணும் அப்போ தான் இந்த அலங்கரை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ கர்ண பதக்கங்கள் வச்சாச்சு அடுத்ததான் வந்து முருகருக்கு கிரீடம் சாத்திடலாம் இப்போ அடுத்ததாக விபூதி பட்டை வச்சிடலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கட்டை எடுத்திருக்கேன் இதை வந்து முருகர் பின்னாடி இருக்கக்கூடிய ஒளிவட்டத்தில் வந்து நம்ம கட்டிடலாம் இப்போ வள்ளி தேவானி தாயாரும் பக்கத்தில் வச்சுட்டு முருகரை வந்து கொஞ்சம் ஹைட் ஏற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து அம்பாளுக்கு எப்படி வஸ்திரம் சாத்தறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு ப்ளவுஸ் பிட் எடுத்து இந்த மாதிரி ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன் அது எவ்வளோ தேவையோ அளவு எடுத்துகிட்டு நம்ம வந்து மடித்து இடுப்பில் கட்டிடணும் இந்த மாதிரி கட்டினதுக்கப்புறமா இந்த மிச்சம் இருக்கிற துணியிலேருந்து ஒரு பக்கத்தை எடுத்து ஒரு சைடுக்கு மேலே கொண்டு போயிட்டு மாறாப்பு சாத்தணும் அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் இருந்து மேலே மாறாப்பு சாத்தணும் இப்போ இதை வந்து கட்டினதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்தையும் இதே மாதிரி நம்ம வந்து சாத்திடலாம் அப்புறமா கடைசியாக வந்து இடுப்பில் நூல் சுற்றிக்கலாம் அடுத்ததாக கீழே மிச்சம் இருக்கிற துணியை வந்து மடித்து பின்னாடி வச்சு பின் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைனா வந்து நூல் போட்டு கட்டிக்கலாம் இப்போ அடுத்ததாக வந்து வள்ளி இதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் பீட் வந்து ப்ளீட் பண்ணி அயன் பண்ணியிருக்கேன் நம்ம அயன் பண்ணும்போது வந்து ப்ளீட்ஸ் வந்து ஸ்டிஃப் நிற்கும் அவங்களுக்கும் வந்து இதே மாதிரி இடுப்பில் கட்டிட்டு மிச்சம் இருக்கிற துணியை வந்து மாறாப்பு சாத்திடலாம் இந்த மாதிரி சாத்தி இடுப்பில் நூல் கட்டியாச்சு கீழே இருக்கிற துணியை வந்து பின்னாடி போட்டு பின் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு அம்பாளுக்கும் வந்து ப்ளீட்ஸ் விரித்து விட்டாச்சு அடுத்ததாக வந்து அம்பாளுக்கு ஆபரணங்கள்லாம் சாத்திடலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து இந்த கட்டையை வந்து மறைச்சிருக்கேன் அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அடுத்ததாக வந்து முருகருக்கு மாலை சாத்திடலாம் அடுத்ததாக வந்து கொஞ்சம் பூ எடுத்திருக்கேன் இதையே வந்து இந்த மாலைக்கு இடையில வந்து சாத்திடலாம் இப்ப வள்ளி தேவியானி அம்பாளுக்கும் பூக்கள் சாத்தியாச்சு அடுத்துதான் வந்து ஆரத்தி பாக்கலாம் இந்த அலங்காரம் எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வர ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ஆடி அன்னைக்கு இந்த மாதிரி அலங்காரங்களை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்